வணக்கம். இன்று வாய்மொழி பயிற்சியில் தூய்மை என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். தூய்மை என்றால் என்ன? நாம் சுத்தம், சுத்தமாக இருப்பதைத்தான் தூய்மை என்று கூறுகிறோம். தூய்மை பற்றி சில கேள்விகள். சுத்தமாக இல்லாவிட்டால் என்ன நிகழும்? சுத்தமாக இல்லாவிட்டால் நாம் ஆரோக்கியமாக வாழ இயலாது. அதுவும் இன்றைய கொரோனா காலகட்டத்தில் நாம் சுத்தமாக இருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இல்லாவிட்டால் நோய்கள் பரவும். நோய்கள் நம்மை மட்டுமின்றி நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதிப்படைய செய்யும். முதலில் சுத்தத்தை எங்கு கடைபிடிக்க வேண்டும்? சுத்தத்தை வீட்டிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். நீ எவ்வாறு உன் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வாய்? குப்பைகளை சேர்த்து வைக்காமல் உடனடியாக நெகிழிப்பைகளில் கட்டி அப்புறப்படுத்துவேன். என் படிப்பு அறையில் புத்தகங்களை அங்குமிங்கும் போடாமல் அழகாக அடுக்கி வைப்பேன். நான் சாப்பிட்ட தட்டுக்களை உடனுக்குடன் கழுவி சுத்தம் செய்வேன். சுத்தம் பற்றி உன் பள்ளியில் ஏதேனும் நடவடிக்கை இருக்கிறதா என்று கேள்வி வந்தா? ஆம், என் பள்ளியில் சுத்தம் பற்றி நிறைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. என் பள்ளியில் சுத்தம் பற்றியும் சுத்தமாக இல்லாவிட்டால் அதனால் என்ன தீமைகள் வரும் என்பது பற்றியும் நாடகங்கள் போட்டு காட்டியிருக்கிறார்கள். சுத்தமாக மாதத்துக்கு ஒரு முறை சுத்தமாக இருக்கும் வகுப்புகளுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கிறார்கள். இவ்வாறு வழங்குவதன் மூலம் ஒவ்வொரு வகுப்பும் தங்கள் வகுப்பு பரிசுகள் பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் சுத்தத்தை கடைபிடிக்கின்றனர். உணவகத்தில் உணவு சாப்பிட்ட பிறகு அந்த தட்டை அதற்குரிய இடத்தில் வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றனர். பொது இடங்களில் எவ்வாறு சுத்தமாக இருப்பாய்? பொது இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது. எச்சில் துப்பினால் நோய் பரவும், தொற்று நோய் எளிதில் பரவும். பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது. பொது உணவகங்களில் சாப்பிட்டவுடன் மேசைகளில் அப்படியே தட்டை விட்டு செல்லாமல் அதை எடுத்து அதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் வைக்க வேண்டும். இந்த பழக்கத்தை ஊக்குவிக்க இன்றைக்கு சில உணவங்காடிகளில் அவ்வாறு தட்டுக்களை திருப்பி வைப்பவர்களுக்கு சில புள்ளிகள் கொடுத்து ஊக்குவிக்கிறார்கள். பொது இடங்களில் குப்பைகளை அங்கும் இங்கும் வீசாமல் குப்பை தொட்டிகளில் போட வேண்டும். நீ பார்த்திருப்பீங்க, இன்றைய அரசாங்கம் நமக்கு பல வண்ணங்களில் குப்பை தொட்டிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பல வண்ணங்கள் என்றால் ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு குப்பைக்கு. நெகிழிக்கு ஒரு வண்ண குப்பை தொட்டி, கண்ணாடிக்கு ஒரு வண்ண குப்பை தொட்டி. இவ்வாறு குப்பைகளை பிரித்து போடுவதன் மூலம் நாம் குப்பைகளை மட்கும் குப்பை, மட்காத குப்பை என்று பிரித்து மறுபயனீடு செய்யலாம். சரி, நாம் நம்முடைய நாடு சுத்தமாக இருப்பதற்கு காரணம் துப்புரவாளர்கள். துப்புரவாளர்களை பற்றி உன் கருத்து என்ன? துப்புரவாளர்களும் நம்மை போன்ற மனிதர்களே என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றியுள்ள இடங்களை அவர்கள்தான் சுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்து குப்பைகளை போடாமல் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புள்ள மனிதர்களாக குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவதன் மூலம் அவர்களின் சிரமத்தை குறைக்கலாம். சுத்தத்தை பற்றி வேறு எவ்வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம்? எந்த ஒரு செயலையும் வாய் வழியாக சொல்வதை காட்டிலும் காணொளி குறும்படங்கள் போடுவதன் மூலம் அவர்களது மனதில் ஆழ பதிய செய்யலாம். அதனால் மழலை பள்ளி
தொடக்கநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, அனைத்து பள்ளிகளிலும், வெளி இடங்களிலும் காணொளி மற்றும் குறும்படம் சுத்தத்தை பற்றி போடுவதன் மூலம் மக்களிடமும் சிறு குழந்தைகளிடமும் அதை பற்றிய விழிப்புணர்வு வரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நன்றி.